நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அன்றாடம் உயர்ந்து வரும் நிலையில் தொற்று பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வரும் சூழலில் சமூக இடைவெளியை பின்பற்றி மக்கள் மத ரீதியிலான கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பதால் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறினார் சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெயர்ந்து வசிக்கும் தொழிலாளர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு மாநில அரசுகள் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை மத்திய அமைச்சரவை செயலாளர் ஆலோசனையின் போது வலியுறுத்தியிருப்பதாகவும் லாவ் அகர்வால் குறிப்பிட்டார் அத்தகைய தொழிலாளர்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருப்பதாக லாவ் அகர்வால் கூறினார் இதற்கிடையே இந்தியாவில் இந்த தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இவர்களில் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்